டேய் என்னடா சாப்பாட்டுக்கு அப்புறம் பழம் சாப்பிடுவாங்க நீ பழத்தை சாப்பாடா சாப்பிட்டுட்டு இருக்க ஏன்டா பேச மாட்டேன் ஊரெல்லாம் சுத்திட்டு வரட்டப்பா புளியோதரி பார்க்கில் போய் சாப்பிடலாம் எப்படா வருவான்னு காத்திருந்து புடிங்கி தின்னுட்டு இப்போ டைலாக் கடை பேசுகிறேன் பழத்துக்கு காசு விடுறான் பழத்து காசு இருந்தால் நான் ஏன்டா ஒன்று வந்து போன புளியோதரை திங்க போகிறேன் காசை கொடுத்துருவாடா நொந்து போன புளியோதரியா டேய் நடுவில் ஒரு லெக் பீஸ் சொருகி பாறா அதான்டா பிரியாணி உனக்கு தான் அது பிரியாணி நாளையிலிருந்து உனக்கு அதுவும் கட்டு சின்ன பொண்ணு ஐயா வாசம் வெளியே போகாத மொட்டு மலராத மல்லிகைப்பூ ஒரு அஞ்சு முழம் கொடுமா யாருக்கு சாமிக்கா மாமிக்கு உங்க மாமியா இருக்கா ஏ ஏ ஒய்ஃபுக்கு ஏ சாயந்தரம் வாங்கினா சம்சாரத்துக்கு மத்தியானம் வாங்குறீங்களே சார் யோ போலீஸ்காரன் லைஃப்ல எல்லா நேரமும் டியூட்டி டைம் தான் சார் எந்த நேரமும் ரெடியா இருக்கணும் எஸ் சார் ஓகே மரகதவல்லி ஒரு ரெண்டு ரெண்டரை பழம் சாப்பிட்டுருப்பேன் நினைக்கிறேன் டேய் நம்ம என்ன பொது இடத்துல தம்மாட அடிக்கிறோம் வாழைப்பழம் சாப்பிட்றோம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் வரலடா அது இல்லடா அந்த போலீஸ்க்கு கோவமே வராதுடா டேய் கோபமும் தொப்பையும் இல்லாதவன் போலீஸ்காரதே கிடையாதுடா டேய் அவர் எனக்கு ரொம்ப நாளா தெரியும்டா அவர் கோவப்பட்டதே இல்ல டேய் இருக்கு நீ வேணா அவர் கோவரை வலிச்சிட்டு பார்க்கலாம் வரவிச்சிட்டா உனக்கு இந்த தார் வாங்கி தரேன் அண்ணா சொல்லுங்க இந்த தார் எடுத்து உள்ள வைங்க பல சேல்ஸ் இல்லைன்னு போட மாட்டேங்க வர அந்த ஆள் ரெண்டு ஒன்று பாக்குறேன் கும்பிடுறையா பழக்கடை கோவிந்தன் ஃப்ரெண்டு சத்யா ஃப்ரெண்டு சார் யாருக்கோ ஒருத்தனுக்கு ஃப்ரெண்டா நின்னதை பாத்துருக்கேன் ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லணும் ஐயா நான் சொல்லல போலீஸ்காரன் லைஃப்ல எந்த நேரத்துலயும் முக்கியமான டியூட்டி வரலாம் சொல்லுப்பா அது வந்து வேண்டாம் ஐயா ஏன் பயப்படுற காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு ஏன் நாங்க கண்ட கண்ட இடத்துல எல்லாம் போர்டு வச்சிருக்கோம் பயப்படாம சொல்லுப்பா சொல்லு சொல்லு இல்லையா ரங்கநாதன் தெருவுல ரங்கநாதன் தெருவுல உங்க வேணா கேள்விப்பட்ட உங்களுக்கு கோபம் வரும் யார பார்த்து கோபப்படுவாருன்னு சொன்னேன் போன வாரம் ஒரு கைதி மூஞ்சில காரி தொடச்சாரு கோபப்படலையே டேய் போது நிறுத்தியா நீ சொல்லு நீ சொல்லு ரங்கநாதன் தெருவுல உங்க வைஃபும் என் வைஃபும் இன்னொரு வாட்டசாட்டமான ஆளும் வாட்டசாட்டமான ஆளும் வேண்டாம் உங்களுக்கு கோபம் வருதுயா வருது சார் நீ கோபப்பட மாட்டீங்கன்னு ஒரு இமேஜ் இருக்கு ஃபைல் பண்ணிக்காதீங்க சரி சரி ரங்கநாதன் தெருவுல இல்லையா உங்களுக்கு கோபம் வருதுயா எனக்கு கோபம் எல்லாம் நடுகுதுயா எனக்கு கோபம் வரல வரல கீழ சிவர் ஆகுது கண்ணு எல்லாம் துடிக்குதுயா என் வைஃப் இன்னொரு வாட்டர் சட்டமா எல்லாம் சுருங்குது நம்மளுக்கு இது வாட ஓடி இல்ல ஐயா சுருங்க தைய செய்யோம் ரங்கநாதன் தெருவுல தம்பி போய்டியா ரங்கநாதன் தெருவுல என் வைஃப் இன்னொரு ஆளு என்னங்கடா சார் ரங்கநாதன் தெருவுல என் வைஃப் இன்னொரு ஆளோ என்ன சார் நடந்துச்சு ரங்கநாதன் தெருவுல என் வைஃப் இன்னொரு ஆளோ என்ன நடந்துச்சு கோவப்படல சார் சிரிச்சிட்டு தான் இருக்கேன் என்னப்பா பாட்டு கேட்கிறியா இதை எடுத்தா எப்படி கேட்க முடியும் எடுத்தா தானே நான் சொல்றதை நீ கேட்க முடியும் சொல்லுங்க சாப்பிட்டியாப்பா இன்னைக்கு ஒன்றும் வெளியில வேலை இல்லையோ ஆமா எத்தனை நாளைக்கு தான் வெளியிலே சுத்திட்டு வர முடியும் போர் அடிக்கும்ல அப்பா உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் உனக்கு தான் ஒரு நல்ல வேலை வேணும் இந்த பாரு இந்த காலத்தில் வேலைக்கு போய் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்க முடியாது பிஸ்னஸ் ஆனால் அதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது நீ உருப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு என்ன துபாயில் இருக்கிற உன் மாமன் ஒன்றை கூப்பிடுறான் நீ அங்கே போனேன்னு வச்சுக்க உனக்கு ஒரு பெரிய எதிர்காலமே இருக்குடா என்ன சொல்கிற அப்பா நான் மூட் அவுட்டில் இருக்கேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க யாரை டிஸ்டர்ப் பண்ணுறா நீ தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணுற உனக்காக ராத்திரி பூரா யோசிச்சு ஒரு நல்ல வழியாக கண்டுபிடிச்சிட்டு வந்து சொன்னால் டிஸ்டர்ப் பண்ணுறேன் எப்படி தான் நான் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறேன் ஏமா டை நம்ம ரெண்டு பேர் தானே பேசிகிட்டு இருக்கோம் அவளை எதுக்கு இழுக்கிற எங்கள் ரெண்டு பேருக்கு சண்டை மூட்டி விடலான்னு பார்க்குறியா உனக்கு போய் நல்லது சொன்ன பாரு என்ன சொல்லணும் எக்கேடோ கெட்டு தொலை போ ஆர்டர் ப்ளீஸ் என்ன ஆர்டர் பண்ணாலும் கிடைக்குமா குரு நீ பாட்டுக்கு ரெஸ்டாரண்ட்ல இருந்துட்டேன் விட மாட்டேன் ராதிகா அப்பா போமா நீ ஆர்டர் எடுத்துட்டுக்கேன் பா டேய் பா நீ போய் ஆர்டர் ரா நீ வாமா என்னப்பா கிச்சனை போய் பாருமா ஆர்டர்ஸ்லாம் லேட் ஆகுது இல்ல எனக்கு ரெண்டு பேர் லீவ் பா கஸ்டமர்லாம் டென்ஷன் ஆகறாங்கமா முதல்ல நீங்க டென்ஷன் ஆகாதீங்கப்பா எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் நீ போ முதல்ல போய் பாரு ஓகே விட முடியாது அப்பா பாத்து போறாரு அப்பனா என் கூட வெளிய வா அதுல முடியாது அப்படினா நான் விட மாட்டேன் சரி விடு வர புர்க்கி அங்க காலியா இருக்கு சார் எங்க மக்கள் மீட்ட அப்பா ஸ்பெஷல் கிளாஸ் பா
என்னது? ஆ, சத்யாக்கு கர்ல்ஃப்ரெண்ட் இல்லையா? அதே ஏன் கேக்குற? ஏ? அவ நேத்து ஒன் லவ் பண்ணுவா, இன்னைக்கு லவ் பண்ணுவா, நாளைக்கு ஒன் லவ் பண்ணுவா. அவ கான்செப்டே தனி. என்ன சொல்ற நீ? இத பாரு. அவ ஒரு பொண்ண லவ் பண்ணுவா. கடக்கலன்னு வெச்சுக்கோ. ஏன் ஜம்ப் ஆயி இன்னொரு பொண்ண லவ் பண்ணுவா? சத்யாவா எப்படி? சத்யா தான் அப்படி. எல்லாரும் என்ன மாதிரி இருப்பாங்களா? தூக்கம் வரலமா? ஏ, மாத்திரை போட்டுக்கலையா? மாத்திரை போட்டா தூக்கம் வராதுமா. மனசுல நிம்மதி இருந்தா தான் தூக்கம் வரும். என்னப்பா? உங்க அம்மா இருந்திருக்கணுமா? நீயும் நல்லது கெட்டதெல்லாம் அவகிட்ட மனசை விட்டு பேசலாம். நானும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் அவகிட்ட கொட்டி தீக்கலாம். சாயங்காலம் பார்த்தேன், நீயும் அவனும் பைக்ல போறது. இது தப்பு இல்ல, இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்தான். ஆனா நாம ஒரு தொழில் பண்றோம், இங்க நிறைய பேர் வந்துட்டு போறாங்க, ஊர்ல இருக்க பல பேருக்கு நம்மள நல்லா தெரியுமா. நாம ஒண்ணு பண்ணா அத 10 பேர் பேசுவாங்க, அதுவும் தப்பு தப்பா பேசுவாங்க. என் பொண்ண பத்தி யாரும் அப்படி தப்பா பேசிட கூடாதுமா. நீ பயப்படு. நம்ம விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. கோவப்படல, ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அவரை இவ்வளோ ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. குரு, இனிமே அவரை கன்வின்ஸ் பண்ற வரைக்கும் நம்ம சந்திக்க வேண்டாம். இல்ல, போன்ல கூட பேச வேண்டாம். நான் வச்சிடுறேன். பாய். அப்பா, வர வர உங்க ஞாபகம் வரது ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஏம்பா, என்னாச்சு? பின்ன என்னப்பா, நேத்துக்கு சிம் கார்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு மொபைல் போனையும் விட்டுட்டு வந்துட்டீங்க. கரண்ட் பில் கட்ட சொன்னா டெலிபோன் பில் கட்டிட்டு வரீங்க. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வாங்கன்னு சொன்னா அட்வான்ஸா வழக்காப்புக்கு நாள் குறிச்சிட்டு வரீங்க. எனக்கும் என்னாச்சு? பணமே எடுத்துட்டு வர மறந்துட்டம்மா. ஐயோ, உங்களே உன் நைனா வரக்கு இவ்வளவு நேரம் ஆகுன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் ரெண்டை புடிச்சிட்டு வந்திருக்கலாம். Who's that? என்ன இதெல்லாம்? ரெண்டு பீர், கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ். டேய் சும்மாரா, நீ செஞ்சு அப்பாட்ட போட்டு கொடுத்துறமே. பே சமாளிச்சுக்கமா. என்னையும் காப்பாத்திரு தங்கச்சி. நீ உருப்படாத, நீ அண்ணனை உருப்பட விடாத. எல்லா தங்கச்சிகளும் இதுதான் சொல்றாங்க. அவங்க அண்ணன் யோகி மாதிரி வாங்கிட்டு வர சொல்றது அவனுக்கு தான். என்ன பீர்? ஷட் அப். எப்படிமா வந்தது? நேத்து ராத்திரி நீங்க திரும்ப சாப்பிட்டீங்க, க்ளீன் பண்ண மறந்துட்டேன். அதான் தம்மு. பீர் சாப்பிடும் போது தம் அடிப்பீங்கல்ல? என்னடா கட் அவுட் மாதிரி நிக்கிற பஸ்ஸுக்கா நிக்கிற உங்க பொண்ணு எது சொன்னாலும் நம்ப மாட்டீங்க நான் சொன்ன நம்ப மாட்டீங்க எதுக்கு எங்களை அடிச்சீங்க ஏண்டா பஸ்ஸுக்கு நடுவுட்ட நிப்பாங்களா போய் நடுவுல நேரா பஸ் வரும் ஓ அதுக்கு தான் அடிச்சீங்களா ஆமா அதுக்கும் நினைச்சேன் என்னாச்சு மிஸ்டர் ஏன் கேம்க்கு வரல மூணு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சா ம் ஏன் பாக்கல அவங்க அப்பா பாத்துட்டாரு ஷிட் எங்க அப்பா கோமா இருக்காரு கன்வின்ஸ் பண்ற வரைக
ஹே சத்யா, பைக்ல ஏறி போலாம். எதுக்கு? உன்னை கிட்னாப் பண்றது. வா. என்னன்னு சொல்லு. சொல்றேன் வா. கார்ல ஏறு. எதுக்கு? உன்னை கிட்னாப் பண்றேன்னு சொன்னல. பைக்ல எப்படி கிட்னாப் பண்றது? ஏறு. ஏறு. சாரி ராதி, உன்னை பார்க்காம சருக்கு ஃபீவர் வருதா? அதான். பை பைடா. சாரி ராதி, உன் பொசிஷன் எனக்கு புரியுது, பட் ரொம்ப நாளைக்கு என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது, அதனால தான். ஓகே, என்ன நீ புரிஞ்சுக்க மாட்டேன். அது இல்லடா, அப்பா கன்வின்ஸ் ஆகலைன்னா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்காக உன்னை பார்க்காம பேசாம என்னால் இருக்க முடியுமா? அதுக்காக இப்படியா? வேற எங்கேயாவது? வேற எங்கேயாவதுனா? நம்மள தெரிஞ்சவங்க இல்லாத இடத்துக்கு போய் ஒரு நாலு நாள். ஐயோ, ஏ ப்ளீஸ் 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 ப்ளீஸ், உனக்கு அந்த ஆசை இல்லையா ஒருத்தருக்கே ஒருத்தர் பிடிச்சி சுத்தணும்னு? ப்ளீஸ் 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 ராதே, ப்ளீஸ் 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 ராதே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வெளியூர்ல இருக்கா, அவளை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போலாம், ஆனா ரெண்டு நாள்